Orbit Wireson Cables, உங்கள் வீட்டிற்கான first fire insurance, no compromise. For details, log into orbitcables.com. Spacefire.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plot search இப்போ ரொம்ப சிம்பிள். வணக்கம் மேம். தி டிவி புரோகிராம் தெரியும். கடைசியா என்னுடைய முயற்சியா இருக்கட நான் வந்திருக்கேன் மேம். சொல்லுங்க மேம். இவருக்கு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டார் அந்த அஞ்சு வருஷத்துலயே. இங்க யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு விஜயசாந்தி திருவண்ணாமலை. ஆமா. எத்தனை சம்சாரம் உங்களுக்கு? ரெண்டு சம்சாரம் மேம். அனிதா யாரு? அனிதா இப்போ ரெண்டாவது வைஃப் மேம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே திருவண்ணாமலையில. அவங்க பல இதுல முயற்சி பண்ணும்போது இவங்க வந்து முறியடிச்சுன்னு தான் இருந்தாங்க. ஆனா சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணல. சரி, ரெண்டாவது கல்யாணம் நிரூபிக்கதான் பண்ணீங்களா? ஆமா. நிரூபிச்சீங்களா? நிரூபிச்சு குழந்தை இருக்கு. எத்தனை எத்தனை ரெண்டாவது கல்யாணத்துல? ரெண்டாவது கல்யாணத்துல யாரு? சுகன்யாவா? அனிதா. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேர் என்னது? விஜயசாந்தி எடுக்க சொல்லிருக்கார் நானாவது பொண்டாட்டிக்கு. ஆனா என்ன பேச்சு பாருங்க, பிறந்த பொண்ணுல எட்டு அக்கா தங்கச்சியோட பிறந்து அக்காவோட பொண்ண கட்டி அப்புறம் நானாவது பொண்டாட்டிய கட்டி ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இவர் எப்படியா பட்ட அக்கா ஆம்பளையா இருக்கணும் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். தி டிவி புரோகிராம் தெரியும் மேம். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல? கட்டாயப்படுத்தல மேம். புரோகிராம்லாம் நான் பார்த்துருக்குறேன். எல்லாருக்கும் ஒரு நியாயம் கிடைக்குதுன்னு நான் எனக்கு தெரியுது. எனக்கும் அந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லி இது கடைசியாக என்னுடைய முயற்சியாக இருக்கட்டும் நான் வந்திருக்கேன் மேம். இதோட விளைவுகள் என்னவா இருந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏத்துக்குவேன் மேம். என்ன குறை சொல்ல மாட்டீங்களா? இல்ல சொல்ல மாட்டேன் மேம். நான் வந்து சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது மேம். லவ் மேரேஜ்? லவ் இல்ல மேம், அரேஞ்ச் மேரேஜ் தான். ஹஸ்பண்ட் வந்து தாய் மாமா, நாங்க பெரிய அக்கா பொண்ணு. அவங்க எட்டு பேர் அவங்களுக்கு அக்கா தங்கச்சி. எங்க அம்மா தான் வந்து பெரியவங்களே. அவங்க வந்து ஒரே புள்ள. எங்களுடைய கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு சொன்னாக்கா, அவருக்கு வந்து யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. அவர் வந்து ஏ ஒரே எட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே அவருக்கு வந்து பொண்ணு வந்து கொடுக்கல. அதனால வந்து அவர் என்னன்னு சொன்னாக்கா, மாமா யாரும் கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்டுனே இருந்தாங்க. நான் ஒரு சிக்ஸ்த்து படிக்கிறது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய புள்ளியான பிறகு அவங்க வந்து ஒரு 16 வயசில் வந்து என்னை கேட்டாங்க. ஆனால் வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவரை வரவே இல்லை. அதுக்கப்புறம் தாத்தாலாம் கூட ஊருக்கெலாம் போனோன்னு சொன்னாக்கா ரொம்ப ஒரு இதுவாக பேசி விடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் உன்னை வந்தா நாமே பார்த்தா நாமேனு சொல்லிட்டு ஒரு ஆசையை வளர்த்து விடுற மாதிரியே இது பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்கள் வந்தால் நான் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வந்தால் கூட நான் அம்மாண்ட சொல்கிறேன் வந்து உங்கள் தம்பி எப்போ போக போகிறாங்க அப்படின்னு சொன்னனாக்கா அம்மா அப்புறமா அதை நேக்கா எப்படி சொல்லணுமோ சொல்லிடுவாங்க வந்து. உங்கள் வீட்டில் எத்தனை பசங்கம்மா? நான் ஒரு பொண்ணு, அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க மேம். அப்பா வந்து இறந்துட்டாங்க, நான் அப்பாவை பார்த்ததே கிடையாது. பெரிய அண்ணன் வந்து பாட்டி வீட்டில் வளர்ந்தான். சின்ன அண்ணன் நானும் இருந்தேன். அம்மா வந்து எப்பயுமே நாங்கள் தூங்கி எழுந்த அம்மாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன் வேலைக்கு போயிடுவாங்க அம்மா? நாங்கள் எந்த ஸ்கூலுக்கு போகணும், போயிட்டு வந்தால் நாங்கள் சாப்பாடு கூட பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்தோம். அப்பா இறந்துட்டாங்களேன்னு பாட்டி வீட்டில் வந்து பார்த்துக்கல. யாருன்னா அப்பா பேத்த பாட்டி வீட்டில் என் புள்ள உன்னால் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அம்மாவை வந்து நாத்தனாருங்க மூணு பேர் அடித்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அம்மா வந்து வீட்டில் எட்டு தங்கச்சிங்களாச்சு, நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க வந்து நாத்தனாருங்கிட்டலாம் அடி வாங்கின்னு இருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க, நான் அண்ணன்லாம் இருப்போம். அத்தைக்கு வந்து எப்படின்னா அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் நான் பார்த்து தான் வளர்ந்தேன். அப்போது அம்மாவுடைய கஷ்டத்தை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து மாமாவை கட்டிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு என்னை எப்பயுமே பேசுனது கிடையாது. எதுலேயுமே எந்த ஒரு சூழ்நிலை சித்திங்கெல்லாம் பேசிக்குவாங்க. அம்மாலாம் வந்து நம்ம தம்பிக்கு கல்யாணமே ஆகாது பழகுது, அப்படியே நின்றுவோம் பழகுது, நம்மளை எட்டு பேர்னு சொல்லி சொல்லி யாருமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள அதை பிடிக்காத அவங்க வந்தால் பேசாத போனதெல்லாம் ஒரு ஆசை உருவாச்சு. வந்து வந்தால் கூட பேச மாட்டோம்ல, அப்போது யாருமே வந்து மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோன்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி சொல்லும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு போய் கட்டிக்கணும்லாம் எனக்கு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அப்போது லாஸ்ட்டு தங்கச்சி, அவங்களுடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்டு. வீட்டில் லீவ் விட்டால் நான் அங்கே தான் போயிடுவேன், செஞ்சு கிராமம் ஊருக்கு போயிடுவேன். தீபாவளிக்கு அப்போது அவங்கள பார்க்குறதுக்காக நான் போகும்போது இவங்க வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே அவர் வந்து இருக்கும்போது என்னை பார்த்துட்டு, தாத்தா கிட்ட இந்த பொண்ணை கட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குலாம் அவங்க கிட்ட வந்து பேசியிருந்துக்கிறாங்க. தாத்தாவை தொல்லை பண்ணி சித்திங்க எல்லாமே இவரெல்லாம் கூடி அந்த பொண்ணை என்னை கட்டிக்க சொல்லு, கட்டிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்கள கூட்டி வச்சுன்னு இவர் வந்து
நீ சொல்ல சொல்ல அவள சொல்ல சொல்லுன்னு சொல்லிட்டோம் இவங்க கேட்ட உடனே எனக்குள்ள ஆசை இருக்கு ஆனா பயம் எனக்கு சொல்ல வரல ரொம்ப நேரம் அவங்க கேட்டுனே இருக்கும்போது நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லிட்டேன் எத்தனை வயசு வித்தியாசம் 15 வயசு வித்தியாசமா அவங்களுக்கு 33 வயசு எனக்கு கல்யாணம் ஆகும்போது 18 வயசு சின்னனெல்லாம் இந்த மாதிரி கொடுக்காதீங்க அவருக்கு சொல்லிட்டு ஒரே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அம்மா நம்மள கேட்கல ஆனா தம்பிக்கு கொடுத்தா ஒரு வேலையாவது நான் அவங்க வீட்டுல போய் நான் ஒரு நேரம்லாம் நான் என் தம்பி கிட்ட கஷ்டம் நான் போய் இருப்பேனேன்னு சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் நான் பேசி நின்றேன் என்கிட்ட பேசல நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி மாமா வந்து என்ன கட்டிக்கிறியான்னு கேட்குறாருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை பற்றி எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா வீட்டில் தெரிஞ்சு போயிட்டு அவங்க நான் கூப்பிட்டு பேசணும் அவங்க என்ன வேலை செய்கிறான் நான் அம்மா வந்து இந்தமாரி மாமனை கூப்பிட்டு பேசணுன்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க இவ்வளோ நாளாக நம்மளை யாருமே பார்த்துக்கவே இல்லை தாத்தா வீட்டில் பார்த்துக்கினாங்க நம்ம வந்து இப்போ மாமாவை போயிட்டு அவங்க எதிர தலைகுனியை வைக்கக்கூடாது வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு அவங்க நம்மளுக்கு செய்யலை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணாங்க அண்ணனும் கல்யாணத்துக்கு வரல அப்புறம் குழந்தைலாம் உருவாச்சு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஊருக்கு போனோம் அதுக்கு நடுவுலாம் நிறைய பிரச்சனை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுவாங்க பேச மாட்டாங்க விட்டுட்டு விட்டுட்டு வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து நிறைய டார்ச்சரிங் நிறைய பண்ணியிருக்கிறாரு வந்து நான் என்னன்னு சொன்னாக்கா அம்மாண்ட அதிகமாக நான் கஷ்டமாக இருக்கிறேன் நான் அழுது அவங்களாம் நான் சொன்னது கிடையாது எவ்வளோ பசங்க உங்களுக்கு ரெண்டு பையன் இருக்காங்க மேம் பிரச்சனையாகவே பேசுவார் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு புரியவே புரியாது அவர் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும் இவராக ஒரு கதையை உருவாக்குறாரு இவ கையால் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் நல்ல மாதிரியாக தான் அங்கே போனோம் இவராக உருவாக்கி பிரச்சனைகளை இது பண்ணுறாரு நான் வந்து அம்மாண்ட சொன்னால் என்ன இது வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க ஒரு சிலதை சொல்ல வேண்டிய சொல்ல மீதி சொல்ல மாட்டேன் நான் வந்து அம்மா வந்து வாழ்க்கையில் அது வாழல நம்மளும் வாழாது இப்படி பண்ற கூடாது அப்படின்னு நிறைய இது வரலாம் அத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு கிடையாது என்னை கூப்பிட்டு கல்யாணம் யாருக்கு வீட்டுக்குன்னா கூப்பிட்டு எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்து கிடையாது ஆனா எங்க வீட்டுக்கு வரவங்க என்ன நிறைய வேலை வாங்குவாங்க இவர் வந்து கௌரவமா காஞ்சிக்கு வரானா என்ன வேலையை வாங்கிட்டு அந்த கௌரவம்லாம் எப்படி வருதுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் தான் உருவாக்குறேன் வீட்டை பாத்துக்கிறது உன்னை வேலைக்கு அனுப்புறது இவங்க வேலை நல்ல வேலை செய்யறாங்க அந்த ஆளுங்கெல்லாம் வந்தா கூட நான் சமைச்சு போறது எல்லாத்துக்குமே நான் கொடுப்பேன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு நான் வந்துட்டு போயிட்டு மகளிர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா யாருக்கு கல்யாணம் ஆச்சு இவருக்கு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டார் அந்த 5 வருஷத்துலயே எங்க சென்னையிலயா சென்னையில ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன் பயிர் வச்சுன்னு இருக்கோம் மேம் அங்க வந்து வந்துட்டு போனவரு இங்க யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேரு விஜயசாந்தி திருவண்ணாமலையா மேம் அவர் வந்து கேஸ் கொடுத்தீங்களா எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு இவர் வந்து அங்க ஊர்ல தூங்கின இருக்காரு ஒரு போன் வந்துச்சு அந்த போன் இவர் எடுக்கல 10 போன் கிட்ட வந்திருக்கோம் எடுத்து பார்த்தாக்கா அப்போ வந்து ஒரு லேடி போன் பண்றாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அப்போ மேரேஜ் ஆகிறதுக்கான நடந்துட்டு இருக்கு பொழுது ஏதோ பொண்ணு பாக்குறது இதெல்லாம் போயிடலாம் ஏன்பா பொண்ணு ரெடி ஆயிடுச்சு நீங்க வரீங்களாப்பான்னு சொல்லிட்டு அப்போ அதை தெரிஞ்சு கேட்கும்போது இதெல்லாம் நீ ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சிருக்காங்க அங்கே வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அப்படி இருக்கும்போது இவர் இதை மாதிரிலாம் பண்ணுறாருன்னு பக்கத்தில் இருக்கத்துலலாம் என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறான்னு சொன்னால் என்ன சொல்கிறானாக்கா இல்லைம்மா நீ யாரோ கூட தவறாக இருந்தியா உன்னை வீடியோ கேமரா எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி வர வச்சேன் என்னன்னு கேளுங்க நான் சொல்லும்போது வந்து கேட்குறாங்க என்னப்பா எடுத்தீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒன்றுமே பேசவே இல்லை மேம் அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணு நம்ம வாயால் கத்திடுவோம் ஆனால் செய்கிறது செயல் ஃபுல்லாக வா இவரை பார்த்தா அனுதாபப்படுற மாதிரி இருக்கும் ஊரில் கொஞ்சம் இடம்லாம் தாத்தா இதுவெல்லாம் இருக்குது அதெல்லாம் எழுதி எனக்கு கொடுத்துருங்க என் பசங்களுக்கு கொடுத்துருங்க நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அவரை கையங்காலமாக விட்டுடுங்க அவர் போய் சம்பாரிச்சு பார்த்துக்கிட்டோம் எல்லாத்தையுமே எழுதி என்கிட்ட கொடுத்துட்டாங்க வந்து இந்த பொண்ணு இந்த இது எல்லாமே பார்த்தாங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க நான் இருக்கிறத பார்த்து தான் அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு வாரத்திலேயே தாலிலாம் கைட்டி போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாரு கடைசியில் சேர்த்துக்கிட்டீங்களா இல்லை மேம் அக்கான்லாம் போய் சொல்லி அம்மாண்டவர்லாம் போயிட்டு என்னை மன்னிச்சிட சொல்லு இந்த ஒரு வாட்டி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்போது அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கூட இருந்தார் 8-9 வருஷம் ஆயிடுச்சு இந்த மே மாதம்லாம் வரும்போதுலாம் அவர் இங்கே வீடே தங்கறது இல்லை வீட்டில் படுக்க மாட்டார் வந்து கொரோனா டைமில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போகிறீங்களே வேலை இல்லை எல்லாமே லாக்டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னாக்கா இல்லை எனக்கு வேலை இருக்கு எப்படின்னு சொன்னா அந்த கொரோனா ட்ரெஸ் இவருக்கு வேலையே இல்லைனா கூட இங்க போறதுக்காக எங்க போயிருக்காரு அந்த இப்போ ஒரு லேடி வச்சுன்னு இருக்காங்களா அந்த வீட்டுக்கு போய் நின்றுருக்காரு இது எத்தனாவது கல்யாணம் இது இப்ப 4வது மேம் அப்ப 3 யாரு 3வது அங்க நான் இதை விசாரிக்க போகும்போது சுகன்யான்னு ஒரு பொண்ணு பேஸ்புக்ல வந்து இவர் 50,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாராம் உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு
பெஸ்ட் கண்ட்ரோல் மேம் கொசு மருந்து அந்த மாதிரி இந்த காக்ரோச் சரி அப்புறம் இப்போ இது நாலாவது பொண்ணு எப்படி எப்படினாக்கா மருந்து அடிக்கிறது கூட்டின்னு வருது அது மூலமா அவங்க அப்பா அம்மா மூலமா எப்படின்னே தெரியல பழக்கம் ஆயிடுச்சான் வேலை மேல பழக்கம் ஆயிடுச்சான் தெரிஞ்சு நான் போகும்போது நீங்க எப்படி வந்தீங்கன்னும் போது அந்த பொண்ணு சொல்லுது இல்லை எங்க வீட்டுக்கு இவர் பொண்ணு கேட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா இவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா அவங்க யாரா வந்தாங்களாமானாக்கா இல்லை இவரே தான் வந்தாரு அதுக்கப்புறம் தான் அதை கேட்டு போயிட்டு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் மகளிர்ல மறுபடியும் கொடுத்தேன் ஒரு இதுவுமே என்னை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை இவ்வளவு தூரம் என்ன பேசவே விட மாட்டேன் எதுவும் கேட்கல ஏமா அவனுக்கு தான் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டு பிறகு எல்லாமே கொடுத்துட்டாங்களாமே இனிமே உன்னாண்ட வரமாட்டான் இப்படி சொல்றான்னாக்கா அந்த ரெண்டாவது பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்றான் மேம் வந்து வந்து அந்த பொண்ணு திருவண்ணாமலை இந்த பொண்ணு நாலாவது அருகத்து இப்போ வந்து மதுராந்தகம் மேம் அது வந்து உங்களுக்கு சட்டப்படி டைவர்ஸ் ஆகலல்ல இல்ல மேம் இன்னைக்கு நான் குழந்தைங்களை வச்சு நீ எவ்வளவு கஷ்டப்படுற மேம் வந்து நான் 15 வருஷம் மேம் அவன் நிறைய நான் டார்ச்சர் பண்ணிருக்கான் அடிச்சிருக்கிறான் ஒரு நகை போட விடமா அவனாலேயே வெறுத்து எனக்கு இது வேணான்னு நான் கட்டிட்டேன் மேம் வந்து உங்க மாமியாரும் மாமனார் எங்க இருக்காங்க தாத்தா பாட்டி தாத்தா செத்துட்டாரு மேம் பாட்டி என்கிட்ட தான் இருக்கு மேம் இப்போ எங்க ஆவியா தொடை மேல ஏறி நிப்பாரு வந்து ஊர்ல எல்லாம் இருக்கும் போல ஏன்னா கேட்கும் போது அடிப்பாரு வந்து இத்தனை பொண்ணுங்களை பெத்துட்டியே எப்படி பெத்த இப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் அவங்களை இது பண்ணுவாரு வந்து இப்ப என்ன பண்ணனா லாஸ்டா வந்து இவர் இங்கேயே இருந்துக்குன்னு நான் போயிட்டு வரேன் எனக்கு ஒரு உறவு இருக்குது எனக்கு குழந்தை இருக்குது எனக்கு மனைவி இருக்கிறாங்க மன இவங்க கிட்ட பேசுறது பொழுது நான் இதை பார்த்துனே தான் பாட்டிய வந்து அடிச்சா கூட என்ன ஒரு தப்பு பேசக்கூடாதா நம்ம இவ்வளோ பார்க்குறோம் பாட்டி எல்லாமே செய்கிறோம்னா ஆயா பேச மாட்டுறாங்களே இப்படி சாப்பாடு வச்சுட்டு போகிறோம் ஆனால் பிள்ளைக்கு வந்து இந்த ஃபோட்டோ காட்டினோடனே கொஞ்சினுங்கிறாங்களே நான் வந்த உடனே ஃபோனுக்குன்னு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து இவர் குழந்தையாது தெரியல மேம் இப்ப ஒன்னாதான் இருக்காங்களா ஆஹ் இருக்காங்க மேம் இப்ப வந்து ஒன்னாதான் இருக்காங்களே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு வாழ்க்கை போயிடுச்சு அம்மாவும் வாழ நம்ம வாழணும் எவ்வளோ நான் முயற்சி பண்ண முடியல என்னால இப்ப எங்க போயிருக்காரு அவர எந்த வீட்டுக்கு போயிருக்காரு அந்த நாலாவது இருக்காங்களா அங்க மேம் உங்களுக்கு என்னமா வேணும் இப்ப நாங்க என்ன செய்யணும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க வைக்கிறதுக்காக போறாங்க மேம் எங்க வைக்கிறதுக்காக அங்க எங்க நாங்க பாட்டி வீடு இருக்குல்ல மாமியார் வீடு மேம் அங்க கொண்டு போய் வச்சிருக்காரா வச்சுன்னு இல்ல யாரோ ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வச்சுக்கிறாங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து ஆளம் எடுக்க சொல்லி இருக்கிறாரு நான் போய் வாழ்ந்த வீட்டுல போய் அதை செய்யறாங்க எனக்கு என் நம்பிக்கை எல்லாமே எடுத்தாங்க அங்க இருக்கிறவங்க எடுத்திருக்காங்க மேம் இப்ப நீங்க இவரோட என்னமா சாதிக்க போறீங்க எனக்கு வாழ்க்கை வேணாம் மேம் எங்க வீட்டுக்கு அவன் அங்க போகல நீ போனியா போய் வாழன்னு கூட நான் விட்டுட்டேன் மேம் என்னால முயற்சி பண்ண முடியல அவர்கிட்ட வந்து அவர் பயங்கரமா யோசிக்கிறாரு எனக்கு ஈடு கொடுக்க முடியல எல்லாத்தையும் விட்டுடுறாங்க மேம் எவ்வளவு பேசி எனக்கு மறக்குது நிறைய எதுக்கு இத்தனை இது பண்ணினும் போறான் என்ன பண்ணன்ற மாதிரி அப்படி போயிடுது நான் எப்படி நான் என்னுடைய நியாயத்தை காட்ட முடியும் மேம் எதுக்குமா காமிக்கணும் உனக்கு தெரியாதா உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும் மேம் அது அப்புறம் என்ன சரவணன் 8 அக்காவா உங்களுக்கு 4 அக்கா 4 தங்கச்சி அதனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்களோ இல்ல மேலம் எல்லாம் நான் கடுமையா உழைச்சி தான் வேலைக்கு வந்து அப்படியா இது யாருங்க முதல் சம்சாரம் மூத்த அக்காவுடைய பொண்ணு எத்தனை சம்சாரம் உங்களுக்கு ரெண்டு சம்சாரமா அனிதா யாரு அனிதா இப்போ ரெண்டாவது வைஃப் தாம்மா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே திருவண்ணாமலையில அவங்க பல இதுல முயற்சி பண்ணும்போது இவங்க வந்து முறியடிச்சுதான் இருந்தாங்க ஆனா சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணல ஆனா அது ரெண்டாவது வைஃப் அவங்களாம் முயற்சி பண்றது இவங்க தடுத்துட்டாங்களே தவிர சேர்ந்து வாழல அதுக்கப்புறம் ஒத்து போயிருக்கணும் ஒத்து போறதுக்கு இல்ல நாம நினைக்கிற எண்ணத்துக்கு இவங்க ஒத்து வந்தா தானே நாம நினைக்கிறது இது பண்ணுது இவங்க என்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க என்ன முட்டுக்கட்டையா இருக்காங்க சாதாரண சாப்பாடு கூட கிடைக்காது நீங்க சமைக்கிறது சமைச்சுதான் சாப்பிடுறேன் அப்புறம் என்ன முட்டுக்கட்டையா இருக்காங்க எத்தி நாளைக்கு சாப்பிடுறோம் நானே சமைச்சு ஏன் சமையல் பண்ணோம்னா கல்யாணம் பண்ண வேண்டாம்ல வேலைக்கு ஒரு ஆளை வச்சா போறோமே இப்போ ஓரெல்லாம் சொல்ல வந்தா என் மேலதான் சொல்லுவாங்க இல்லையே நாங்க யாருமே உங்களை தப்பு சொல்லிய 4 கல்யாணம் இல்ல 10 கல்யாணம் கூட பண்ணலாம் அது உங்க விருப்பம் சட்டம் ஒத்துக்குமா என்னுடைய ஒவ்வொருத்தருடைய சூழல் தான் ஒரு ஒரு குற்றம் தெரிய வருது வெளியே வருது அது எப்படி சொல்றது தெரியல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க இப்போ நாம வந்து ஒரு சில இதுகளுக்கு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு இது சில முயற்சி அது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் இவங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் குழந்தைங்களை இட்டு அடிக்கடி இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்க வீடுனா வருஷம் கணக்குல இவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும் அம்மா வீடுனா உங்க அக்கா தானே ஆமா அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணாருதா ஆமா நீங்க சாவடால் நீ ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம் ஏய் அப்போ இருங்க வருஷம் கணக்குல எத்தனை வருஷம் இல்ல ஒரு ஆம்பளை இல்ல இந்த குழந்தை உனக்கு பிறந்தது இல்ல அப்படின்னு சொல்லும்போது
இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியது தான் விஜயசாந்தி விஜயசாந்தி என்னானாங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டே போவாங்கமா அப்படி எல்லாம் ஒண்ணே இல்லமா நீங்க தான் சொன்னீங்களே ஒரு மாசம் இருந்து போனாங்க வந்து நம்ம கல்யாண மண்டபத்துக்கு விஜயசாந்தி அத மாதிரி பல பேர் சொல்றாங்கன்னு வெச்சீங்களா இவங்க கூட என் கூட அடிக்கடி தகராறு பண்ணி வீட்டுக்கு போய்டுவாங்க என்ன தகராறு வரும் எனக்கு அவன் பெரிய இவங்களுக்கு அந்த மனசா அப்படின்னு பார்த்தா நான் ஆபீஸ்லாம் வெளிய போயிட்டு வரும்போது என் கூட ஒரு பையன் வர்க் பண்ற பையனோட இவங்க திடீர்னு வீட்டுக்கு வந்தா மனைவி மாதிரி உட்கார்ந்துங்கறாங்க சோ அது எனக்கு வந்து அதிர்ச்சி ஆச்சு ஒரு ஆண் பக்கத்துல ஒரு பெண் பக்கம் உட்கார்ந்தா என்ன ஆகும் அது அது வந்து அந்தந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் மேடம் தெரியும் சரவணன் அப்பப்பா என்னெல்லாம் காரணம் பொண்டாட்டி சமைச்சு போடல பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனா நான் பார்த்து வாழ வச்ச பொண்ணு ஒரு சீர் சிறுத்தி இல்லாத கொண்டு வந்தா இந்த பொண்ணு ஏய் சொர்ணகட்ட ஜென்மம் நீ போய் போ வாழ்க்கை வேற யா பொண்ணு நான் பாத்து உன கிட்ட கேட்டது கிடையாது அறிவுகட்ட ஜென்மமே சூளையில சூளி போட்டு அந்த பொண்ணு நாங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலிடா அக்கா தங்கச்சி லைஃப் ஸ்டைல மாத்தி வச்சிருக்கேன் ஏய் என்ன நான் வாழ கூடாதா நீ உங்க அக்கா தங்கச்சி வாழ்க்கைய மாத்தி வச்சிருக்கற இடும் போய்டும் போல் டெஸ்ட் நிக்கிறான் நீ நல்லா வந்த உங்க அக்கா தங்கச்சி என்ன வந்து மரியாதை இல்லாத நடத்தி நின்னா நான் உனக்கு வந்து இது பண்ண முடியாது வாழ்ந்தா வாழ டிவைஸ் வாங்கிட்டு போ கண்ட பயசங்களை வந்து நீ வந்து உங்களோட என் கூட ஒர்க் பண்றவங்களை வந்து ரூட் போட்டு கேட்டுட்டு அங்க இருக்கிற இடத்துல போன் பண்ணி கேட்டு அம்மா வந்தது இல்ல யாரு கூட சித்தி பசங்க வந்து தங்க பேச விட மாட்டான் ஒரு ஆம்பளை பார்த்து நீ ஒரு ஆம்பளை இல்ல குழந்தைங்க பிறந்துங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு போனா யார் தந்த குழந்தை இவெல்லாம் எப்படியா பட்ட ஆளா இருப்பா டேய் நான் சொல்றேன் நான் நீ சொல்லு ஒரு ஆளு வேலைக்கு போயிட்ட பிறகு ஒருத்தரோட வந்து உட்கார்ந்து ஏய் உட்கார்ந்து இருக்கறவங்க என்னடா பண்ணாங்க சொல்றேன் அந்த பெரியவங்கள கூட்டி சொன்னே அதுனா அசிங்கமானடா உனக்கு தாத்தா பாட்டி கூட்டி சொன்னே சித்திங்க கூட்டி சொன்னே ஏதோ சீர சரத்து எல்லாம் கொண்டு வரல சொல்றீங்களே ஒண்ணும் இல்லம்மா ஒரு 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 ரெண்டு தட்டு ஒரு சொம்பு இந்த சீரை தான் நான் வாங்கி இருந்தேன் தவிர இவள கல்யாணம் பண்ணும்போது வேற எந்த சீர வேற என்ன சீர வாங்கணும் இல்லமே இல்லையா வாங்கணும்னா நான் கேட்கலாம் எனக்கு சீர எல்லாம் நிறைய கொடுங்கன்னு கேட்கலாம் கொடுத்தா பிடிச்சு உள்ள போட்டுருப்பாங்க மேடம் டவுரி வாங்கினா உள்ள கம்பி எண்ணணும் ஆம்பளைனா கொம்பெல்லாம் கிடையாது சீர சரத்தையும் கொண்டு வரலையாம் அக்கா பொண்ணு அவ வந்து யாரு கூட உட்கார்ந்து பேசினாலாம் அதனால இவர் நாலு கல்யாணம் பண்ணாராம் வயில போற பசங்க கையில போட்டு ஏறி போறா வண்டியில வண்டியில போகும்போது கை போட்டு ஏறி போட்டு என்னுடைய மனசு நான் வாழறதுக்கு நீ என்ன உனக்கு நான் என் பயப்படணும்டான்னு லாஸ்டா இறங்கிட்டேன் மேடம் நான் இப்படி பேசவே மாட்டேன் என்ன சும்மா அடிச்சு இப்படி ஈத்துக்குவா வா தெருவுக்கு வா தெருவா இப்ப கூப்பிட ஆரம்பிச்சேன் வாடா தெருவுக்கு வாடா என்ன பத்தி நீ சொல்லு சூப்பர் ஏ வா வந்து நில்றா வாடா என்ன சொல்ற நீ வாழ்ந்த வாழ்க்கை என் வேலையில சொல்ற பாப்பா என் ஒழுக்கத்துல சொல்ற உன் அக்கா தங்கச்சி என் கூட வேலையில ஈடுகட்ட முடியுமா வெபச்சாரி மாதிரி பேசினாலும் நாலு கல்யாணம் பண்ணிருக்கீங்களே உங்களை என்ன கூப்பிடுறது அவங்களுடைய பிஹேவிங் அது பிஹேவிங்னா என்ன பிஹேவிங் எப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி மரியாதை இல்லாத பேசுறது வார்த்தைகள் மாமா பெரிய வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களோ நம்ம தான் கெடுத்துட்டு போடணும்னு அப்படியே மனசுல போட்டு பண்ண
ரெண்டாவது நீ பண்ண போன உயர்வான வாழ்க்கை நீ காரும் பங்களோட வாழ்ந்துருக்கனல்ல நீ என்ன வாழ்க்கை வாழ்ற இப்ப நீங்க கிடைக்காத நீ என்ன வாழ்ந்துட்டு எனக்கு எதிரா இவன் ஏமாத்துறான் இவன் சொன்னா இல்ல எனக்கு தட்டு குடுக்கல சொம்பு குடுக்கலன்னு சொம்பெல்லாம் கொடுப்பாங்க உள்ள போகும்போது அவங்க நம்புறாங்க மேம் நல்லா அவங்க எல்லாம் நல்ல வழுத்து பொண்ணுங்க அதனாலதான் விட்டுட்டு போயிட்டாங்க இவனெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க பாவம் அது பொண்ணுங்க எல்லாம் அவங்கள ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் பேசுனதில்ல இப்ப வந்திருக்கிற பொண்ணத்தான் என் வீட்டுக்கு எப்படி போனன்னு சொல்லிட்டு இப்ப நான் கொஞ்ச நாளுக்கு முன்ன போய் சண்டை போட்டு வந்தேன் நீ ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்ன வாழ வைக்கல என் அண்ணன் தம்பிக்கு கௌரவமான தங்கச்சியா வாழ்ந்துருக்கிற எந்த ஊர்ல நின்னு எங்க இடத்துல என்ன கேளு பாப்போம் ஒரு வார்த்தை என் வேலையிலேயே என்னுடைய ஒழுக்கத்திலே சொல்ல முடியாது இத விட என்ன வேணும் என்ன நீ எதுலயுமே சொல்ல முடியாது ஒழுக்கத்தோட வாழ்ந்த பொண்ணாலதான் அப்படி பேச முடியும் இந்த மாதிரியான ஒரு எனக்கு வெளிச்சம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் மேம் நான் தைரியமா நான் வந்தேனே இந்த இடத்துக்கு வந்து இப்போ எப்படி இப்ப பேசு இது கடவுள் கொடுத்த நீதி உனக்கு வந்து இன்னைக்கு இவன் விட்டுட்டு போயிட்டான் மேம் இவனை ஒத்துக்கணும்னு சொல்லி அந்த 2011லயும் சாப்பாடு காசு தர மாட்டான் எங்க அம்மாவுடையும் சொல்ல முடியாது வந்து அந்த குழந்தைங்களை வச்சு ஒண்ணு இடுப்புல ஒண்ணு கையில இப்ப கூட உனக்கு மனசாட்சி உறுத்துல நான் என்ன பண்ணிருக்கிறேன் உனக்கு வேதனையா இல்ல உன் அக்கா பொண்ணு என்ன எவ்வளவு பாசமாலாம் நீ பாத்துக்கணும் நம்பி வந்தேன் மேம் நானு நான் உன்ன நான் விட்டுட்டு யாருன்னா நான் மனசால நான் நினைச்சிருப்பேனா மேம் நான் வந்து என்ன ஏமாத்திட்டான் மேம் இவன் வந்து இந்த பசங்களை பார்த்துதான் நான் வந்து எதுவும் நம்ம செஞ்சு கூட நம்ம குழந்தைங்க இல்லைன்னு சொன்னாக்கா அழுவுமே அம்மான்னு அழுவுமே நம்ம அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்க நான் இருந்தேன் மேம் என் குழந்தைங்க போட்டோலாம் என் வீட்டுல இருக்கு மேம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாரு ஆனா நான் நம்பினேன் மேம் எல்லாத்தையுமே ஆனா செஞ்சுட்டு இவன் சரியில்லை சரியில்லை எல்லா கஷ்டத்தையும் வாங்கிட்டு உனக்கு ஐயன் வராரு போயிட்டு வாங்க டாடா காட்டும் நினைச்சிருந்தாக்கா நான் எதுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அம்மா பேர் என்னது அம்மா பேரு துளுக்கானம் துளுக்கானம் அம்மா வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா பள்ளிக்காரணில வந்து அஞ்சு செண்டு மண்ணு வாங்கி விட்ட நம்ம தம்பி நம்ம பொண்ணு அப்படியே வித்துக்கணும் 20,000 போட்டா அப்படியே எடுத்துக்கணும் காது குத்துல வச்சான் கடவோட வட்டிக்கு வாங்கி 3,500 போட்டா அப்படியே எடுத்துக்கணும் சாமான் சேட்டு அவன் அக்கா தங்கச்சி எல்லாம் இட்டு வந்து எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஹலோ சரவணன் இடம் வாங்கி கொடுத்தாங்க நகை வாங்கி கொடுத்துருக்காங்க 20 சவரன் அதுக்கப்புறம் ஒரு 5 சவரன் இதெல்லாம் வாங்கி என்ன பேச்சு பேசுனீங்க என்னது நான் சீர் செலுத்தி கொடுக்கல ஒரு பொண்ணை சீர்படுத்தணும் நாம ஒண்டியா சௌகரியம் வந்துருச்சுன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது ரிலேஷன்ஸ் வீட்டுங்களுக்கு எல்லாம் ஏன் ஆயிடுச்சு போல உன்னையே சொல்ற ஏன் சொல்றா உனக்கு ஒரு சொல்லு வரக்கூடாது உன்னுடைய ஒருத்தர் வந்து உன்னை சொல்லி காட்டக்கூடாது உன் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு செய்தாங்கன்னு ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது உன் தேவையை எட்டு
அக்கா தங்கச்சியோட பிறந்து அக்காவோட அக்காவோட பொண்ண கட்டி அப்புறம் நாலாவது பொண்டாட்டியை கட்டி ஊருக்கு கூட்டிட்டு போறேன். எப்படியாப்பட்ட ஆம்பளையா இருக்கணும் சொல்லுங்க. ஐயோ பர்ஃபெக்ட், பயங்கரம், எனக்கு தெரியாதே போயிடுச்சு. அப்புறம் சொல்றாரா அக்கா தங்கச்சிங்களுக்கு சீர செருத்த செஞ்சாராம், அதனால ஒத்த புள்ளட்ட மாமியார் வீட்டுல காசு வாங்கினாரா? ஒரு விஷயத்த ஒத்துட்டேன், ஓரெல்லாம் பார்த்தா என்னதான் குறை வரும். அவங்க உங்க நிலையில வாழும்போது தான் எத்தனை குறைகளை எதிர்த்து போறோம், அந்த வாழ்க்கையை போராடுறன்றது தெரியும். கல்யாணம் பண்ணாரா அக்கா பொண்ண, 15 வயசு சின்ன பொண்ண, செட் ஆகல. அவ வந்து அவங்க கூட செட் ஆகல, அவ சமைக்கல, அவ அண்டா குண்டா எல்லாம் கொண்டு வரல, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணு ஒரு மாசத்துல ஓடி போயிடுச்சு, அது செட் ஆகல. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணாரு, அதுவும் செட் ஆகல. இப்ப நாலாவது கல்யாணம் பண்ணிருக்காரு, இது செட் ஆகலன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு. குற்றம்னு சொல்லிட்டு என் மேலே முத்திரை குத்திடலாம்ல, இது ஒண்ணும் அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. நம்பிக்கை துரோகி, எதுக்கு கேட்ட என்ன வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு? யாரும் என்ன முடியல, எங்க அம்மா அந்த பொண்ணை எவனும் கட்டினு போவோம்லாம் சொல்லி உன்னா அனுப்புனாங்களா? கௌரவமா வாழ்ந்துட்டு வந்த போய் திண்டி வந்து நின்னு கேளு, எந்த ஊர்ல நின்னு கேளு. எங்க அம்மாவுடைய கஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த கஷ்டம் என்ன வாழ வைக்குது? அவங்க எனக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க, அத பார்த்தா நான் வாழ்ந்துட்டு வந்து கூட பிறந்தால ஒரு அக்கா தங்கச்சி கூட வச்சு கேட்டு பாருங்களேன். அக்கா தங்கச்சி கூட பிறந்த ஒருத்தி சொல்லிட்டோம், நீங்க சும்மா என்ன உட்காந்து நான் சொல்றேன். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் வந்து பொம்பளை மாதிரி நாம சொல்ல முடியாது, பொம்பளை மாதிரி சொல்ல முடியாது, நான் உட்காந்து ஆழ முடியாது. Anything else? No, any instance. What instance? I'm only still working in the any contractors and everything. I'm very disciplined on my job. Any money to work on? என்னது? அதாவது ஒரு நாகரிகமா காலையில எழுந்திருச்சு ஒரு வேலைக்கு போறது, தாய் தகப்பனை பாக்குறது, பெண்களை ஏற எடுத்து பார்க்காம இருக்கிறது, சம்பாத்தியத்தை ஒழுங்கா கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்க்கறது, அக்கா தங்கச்சிங்களை பாக்குறது, பேரண்ட்ஸுங்களை பாக்குறது, அவங்களுடைய தேவைகளை பாக்குறது, வேலையில இருக்கிறவங்கள மற்றவங்களோட அரவணைச்சு வாழறது, குற்றம் மற்றவனா இருக்கிறது தனி மனித ஒழுக்கம். இது மாத்திரம் இல்ல, தனி மனிதன் இன்னொன்னு இருக்கு, தனிமையில இருக்கும் போது ஒழுக்கமா தன்னை நினைச்சு இருக்கிறது. இவ்வளவு விவரம் சொன்னீங்கல்ல, தனி மனித ஒழுக்கம்னா என்ன, இவ்வளவு எல்லாம் விவரம் சொன்னீங்கல்ல. தனி மனித ஒழுக்கத்துல முக்கியமான விஷயம், டிவோர்ஸ் ஆகிறது வர நம்ம நாட்டுல லா பிரகாரம் ஒருவனுக்கு ஒருத்தி. திருமணம்னா என்னது? ஒருத்தர் கைய பிடிச்சாச்சுன்னா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கடைசி வரைக்கும் நட்போட கம்பானியன்ஷிப்போட கூட இருப்போம்னு, அதுதான் திருமண வாழ்க்கை. அப்ப எங்க தவறு நடந்திருக்கு பாத்தீங்களா? ஓ, அப்ப அவர் நாலு காது கல்யாணம் பண்ணதுனால தவறு அவ மேல நடந்துதான், இதுதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வரல, தப்பு பண்ற பொண்டாட்டி அப்படிதான் சொல்வா, தப்பு பண்ற ஆம்பளை அப்படிதான் சொல்வா. தனி மனித ஒழுக்கம் இருக்கிறதுல ஆவறது வரைக்கும் அதை கடைபிடிப்பான். அது 32 வயசு 42 வயசு எல்லாம் கிடையாது. அது நீங்க பூத கண்ணாடி வச்சு தேடினா கூட ஆண்கள் கிடைக்க மாட்டாங்க. அது ஏன்னா உங்களுக்கு அது என்னதுன்னு தெரியாது, அதனாலதான் பூத கண்ணாடி எல்லாம் தேவைப்படுது. கெட்டின பொண்டாட்டிய பிள்ளைங்களோட தன்னோட பிள்ளைங்களோட அம்மாவை பார்த்து வெபச்சாரின்னு சொல்லற ஒருத்தருக்கு என்ன செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும்? முதல்ல டிசிப்ளின் நாக்குக்கு இருக்கணும்ல. தாய் மாமாங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்தானம். அக்கா தங்கச்சிங்களோட பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த பெண்ணோட அருமை தெரியும், அதிசயமா இருக்கு எனக்கு. 2012 ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அஃபன்ஸ் ஆகி நான் அங்க இருக்கிறேன், வீடு கொடுத்துரு, எனக்கு நிலத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதி கொடுத்துரு, ஒரு கைப்படம் விட்டு நான் அதோட ஒதுங்கி வந்துட்டேன். அப்புறம் குடும்பக்கு தேவைக்கும் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நேர்கொண்ட பார்வைக்கு வர, அப்புறம் கம்ப்ளைண்ட் போற, இது ஒரே நிமிஷங்க, நீங்க சொல்றது நியாயமான விஷயம். 2012 அவங்க சொத்து போறோம் நீங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. சரி, கரெக்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு அவங்கள்ட்ட போனீங்க? பசங்க தேவைகள் நிறைய இருக்கு, அதனால போனீங்க. ஆமா, அதனால போறது மாத்திரம் இல்ல, அவங்க தேவை இருக்கு. இதே மாதிரி அவளுடைய கோரிக்கை எண்ணங்கள் புரியுது எனக்கு, அது தேவைகளை நான் போய் செய்துட்டு தான் இருந்தோம். ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போனோம் இல்லையா? ஒழுக்கமா வாழணும், ரெண்டும் இல்லாம
அவ கேட்டா தேவை இருந்தது நான் போனே அப்பப்ப போவேன் ஆனா இந்த பக்கம் இன்னொரு பொண்டாட்டி வச்சுப்பேன் அந்த ரெண்டாவது பொண்ணு விட்டுட்டு போயிச்சு என்ன சேர்த்துக்கணும் வந்தாங்க மேம் நாம அது பண்றதுக்கு அவங்க நாம வந்து எதுமே திருப்பி கூட ஆண்கள் திருப்பி பெண்கள் வழிக்கு வர மாட்டாங்க ஐயோ இவர் பெண்கள் சொல்றத தான் ஆண்கள் செய்ய முடியும் பார்த்தவர அக்கா தங்கச்சிங்க கோரிக்கை கேட்டா செய்யணும் அம்மா கேட்டா செய்யணும் மனைவி கேட்டாலும் செய்யணும் அப்ப எல்லாமே நம்ம பெண்களா சூழ்ந்திருக்கதால அவங்க தேவை தான் நம்ம செய்து சரிங்க மனைவி உங்களுக்கு என்ன கேட்டா இன்னும் எவ்வளவு கல்யாணம் வேணா பண்ணுங்க சொன்னாளா ஏதா ஒண்ணு பண்ணணும் ஒரு கோரிக்கை ரெண்டு விஷயம் அதுதான் நான் சொல்றேன் ஒண்ணு இல்லனா இந்த பாதை இல்லனா இந்த பாதை அவளுக்கு தேவை இருந்ததுனால நான் போனே இந்த பக்கம் நான் இன்னொரு பொண்டாட்டி வச்சினேன்னா என்ன அர்த்தம் கோர்ட்ல போய் டைவர்ஸ் வாங்குறது தானே பொண்டாட்டி கேட்டது தான் நான் பண்ணுவேன் இப்ப எந்த பொண்டாட்டி கேக்குறது செய்வீங்க இல்ல எட்டு அக்கா தங்கச்சி அதனால நான் எட்டு பொண்டாட்டி கேட்டுவேன்னு சபதம் எடுத்திருக்கீங்களா எப்படி நியாயப்படுத்துறாரு பாருங்களேன் எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை எப்படி மேடம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்ட எப்படி நீங்க அங்க கூட்டிட்டு போலாம் அந்த ஊர்லயே ஒரு ஃபங்க்ஷன் மேடம் பங்காளி வீட்டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ல எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எங்க ஆளுங்க வந்து இல்ல நாம போயிடு நம்ம பொண்ணு முதல்ல தப்பு நீ ஊர்ல போய் உன்னதே பார் ஒழுங்கா இருந்துக்க நான் இறங்கணும் சிக்க அப்புறம் வந்து மரியாதையே உனக்கு இருக்கவே இருக்காது நாசம் பண்ணி Orbit Wires and Cables உங்கள் வீட்டிற்கான first fire insurance no compromise for details log into orbitcables.com Spacefire.in an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai plots are super simple